அனைவருக்கும் வணக்கம் நான் கதை சொல்லி ஹரிதா ஸ்டோரி வண்டியிலேருந்து இன்னைக்கு ஆப்பிரிக்கன் ஃபோக்லோரோன்னா பார்க்கலாம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு சின்ன எட்டுக்கால் பூச்சி அண்ணாசி அதோட பேர் இந்த ஸ்பைடர் அண்ணாசிக்கு டெய்லியும் அவங்க தாத்தா பாட்டி கதை சொல்லி தூங்க வைக்கிறது தான் வழக்கம் அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு கதை சொல்கிறாங்க உனக்கு என்னாச்சு தெரியுமா அண்ணாசி அதுக்கப்புறம் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி நம்ம இந்த வானத்தோட அரசன் இருக்காருல யாங்கப்பான் அவர் அந்த மாணிக்கக்கல்ல கொண்டு வந்து வெற்றிகரமாக கொண்டு வந்து சேர்த்துட்டார் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லி கதையை முடிக்கிறாங்க உடனே நம்ம அண்ணாசி ஸ்பைடர் அண்ணாசி என்ன தாத்தா பாட்டி பாரு யாங்கப்பான் இதை செஞ்சார் யான்கப்பான் அதை செஞ்சாருன்னு டெய்லியும் யாங்கப்பான் கதையை சொல்கிறீங்க உண்மையிட்ட கதைகளோட ஹீரோவாக யாங்கப்பானை சொல்லாதீங்க உண்மையிட்ட கதைகளோட ஹீரோவாக நான் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்பைடர் அண்ணாசி சொல்கிறான் உடனே அவங்க தாத்தா என்னடா அண்ணாசி இப்படி சொல்கிற நம்ம ஏங்கப்பான்னு இந்த பறந்து விரிஞ்ச வானத்துக்கே ராஜா இந்த வானத்துக்கே ராஜாவாக இருக்கவர் நல்லவர் வல்லவர் நல்லா பலசாலியானவர் ரொம்ப புத்திசாலியும் கூட அவரை பற்றி கதைகள் சொன்னால் கேட்பாங்க நம்ம சின்ன எட்டுக்கால் பூச்சி நம்மளை பற்றி கதைகள் சொன்னால் யாராச்சும் கேட்பாங்களா காலங்காலமாக நம்ம யாங்கப்பான் கதைகள் சொன்னாதான் எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி தூங்கிட்டாங்க ஆனால் நம்ம அண்ணாசி ஸ்பைடரால் அன்றைக்கி தூங்க முடியல ஏன் எட்டு கால் பூஜைகள்னால் என்ன அப்படின்ட்டு அடுத்த நாள் ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக தேடி ஒரு வழியாக அந்த யாங்கப்பான் வானத்தோட ராஜா அவரையே நேரில் போய் பார்க்குறான் நம்மளோட ஸ்பைடர் அண்ணாசி யாங்கப்பான் ராஜா நீங்கள் வானத்துக்கே ராஜா தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் காலங்காலமாக மக்கள் எல்லாம் உங்கள் கதை தானே சொல்கிறாங்க உண்மையேட்டு கதைகளோட ஹீரோவாக என் பேர் தான் இருக்கணும் அண்ணாசி என் பேர் அண்ணாசி என்னை பற்றி தான் உண்மையேட்டு மக்கள்லாம் கதைகள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான் உடனே நம்ம யாங்கப்பானும் யோசிக்கிறாரு இந்த கோரிக்கையை வச்சுட்டு ஏற்கனவே பல பேர் என்கிட்ட வந்துட்டாங்க மலைகளின் ராஜா வந்தார் கடல்களின் ராணி வந்தாங்க மிருகங்களின் இளவரசன் வந்தான் எல்லோரும் நான் சொல்கிற சவால் கேட்டுட்டு இருக்கிற இடம் தெரியாமல் ஓடியே போயிட்டாங்க நீ ஒரு சின்ன எட்டு கால் பூச்சி உன் பேர் என்ன ஆ அன்னாசி உன் பேரில் கதைகள் சொன்னால் மக்கள் கேட்பாங்களா இல்லை குழந்தைங்க தான் கேட்பாங்களா நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னு அந்த வானத்துக்கே ராஜாவான யாங்கப்பான்னு சொல்கிறாரு ஏன் சின்ன சின்ன ஸ்பைடர்ஸ்னா என்ன எங்கள் பேர்லேயும் கதைகள் சொல்லலாம் நீங்கள் என்ன சவால்னு சொல்லுங்க என்னால் முடியும் அப்படின்னு ரொம்ப தைரியமா நம்ம அன்னாசி ஸ்பைடர் ஸ்பைடர் அண்ணாசி சொல்ல சரி நான் சொல்றேன் நீ கேட்டுக்கோ முதல் சவால் என்ன தெரியுமா ஒரு ஜாடி நிறைய உயிரோட தேனீக்களை நீ கொண்டு வரணும் முடியுமா முடியுமான்னால ரெண்டாவது சவால் இந்த ஆப்பிரிக்காவிலே நீளமான பாம்பு பைத்தானோன்னு நீ உயிரோட கொண்டு வரணும் மூணாவது உயிருள்ள ஒரு புளிய கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் இந்த மூணு சவால்களையும் யாராலையும் செய்ய முடியல நீ ஒரு சின்ன ஸ்பைடர் உன்னால முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஏங்கப்பான் வானத்துக்கே ராஜா கண்டிப்பா என்னால் முடியும்னு சிறிதளவு கூட சந்தேகம் இல்லாமல் சொல்லிட்டு கிளம்புறான் நம்மளோட அண்ணாசி ஸ்பைடர் அண்ணாசி ஆப்பிரிக்க காடுகள் ஃபுல்லா தேடி ஒரு இடத்துல தேன் கூட பார்த்துட்டு வேணுனே அது பக்கத்தில் போய் நிற்கிறான் பக்கத்தில் நின்றுட்டு அவன் கையில் ஒரு ஜாடி இந்த ஜாடியில் இருக்க தேன் தான்ப்பா உலகத்திலே ருசியான தேன் என்ன ருசி என்ன ருசின்னு வேணுனுனே நடிக்கிறான் இந்த தேனீக்களோட ராணி இருக்காளே அவ உடனே காதல கேட்டுட்டு என்ன எங்க தேனை விட உன்னோட தேனு ரொம்ப சுவையானதா எங்க வாங்கடி எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தேனீக்குள்ளையும் கூட்டிட்டு அந்த ஜாடிக்குள்ளே தானே வந்து பறந்து பஸ்ன்னு பறந்து வந்து எல்லாம் ஜாடிக்குள்ளே போய் தேனங்க தேனங்கன்னு தேடுறாங்க அந்த நேரமாக பார்த்து நம்ம அண்ணாச்சி என்ன பண்ணுறான் ஜாடியோட மூடி எடுத்து டப்புன்னு மூடிவிட்டான் உடனே தேனீக்களோட ராணி எங்களை விடு இங்கே என்ன தேனே இல்லை எங்களை திறந்து விடு திறந்து விடுன்னு கத்ரா அதுக்கு அண்ணாசி சொல்றான் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை அது கண்டிப்பா நான் உங்களை திறந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி தேனீக்கள் இருக்கிற ஜாடியை எடுத்துட்டு போய் யாங்கப்பான்ட குடுத்தோட சொல்லி அவன் ஃப்ரெண்டை அனுப்புறான் அடுத்து ரெண்டாவது சவால் என்ன ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற நீளமான பாம்பு எடுத்துட்டு வரணுன்றதுதான் ரெண்டாவது சவால் இப்போ அந்த ரெண்டாவது சவாலியும் செய்யறதுக்காக காடு ஃபுல்லா தேடி ஒரு பாம்பை பார்த்து இதுதான் நீளமான பாம்பு கண்டுபிடிச்சாச்சுன்னு வேணுனே அந்த பாம்பு பக்கத்தில் போய் நின்று இதுதான் இருக்கிறதுலே நீளமான குச்சி இந்த குச்சியை விட ஒன்றும் அந்த பைத்தான் பெருசு இல்லை அப்படின்னு வேணுனே சொல்லி நடிக்கிறான் அந்த பைத்தானும் பக்கத்துல வந்து என்ன இந்த குச்சி என்ன விட பெருசா எங்க பாரு அப்படின்னு அந்த குச்சி மேல தானே வந்து பைத்தான் படுத்துக்குது எங்க பாருன்னு சொல்ல சும்மா விடுவானா நம்ம அண்ணாசி கயிறை எடுத்து கடகட 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 கடகடன் கட்டுறான் குச்சியையும் மேலே படுத்துட்டு இருக்க பைத்தான் பாம்பையும் கடகடன் கட்டி இறுக்கி முடிச்சு போட்டு அதோட வாயையும் கட்டி அவனோட நண்பன்ட்ட கொடுத்து விட்றான் இதை போய் கப்பான் இந்த வானத்துக்கே ராஜா அவன்கிட்ட கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறான் அடுத்து மூணாவது சவால் என்ன உயிரோட ஒரு புளியை கொண்டு வரணுன்னு கப்பான் சொல்லியிருந்தாங்கல்ல திருப்பியும் காடெல்லாம் தேடி ஒரு கேவலை புளி இருக்கிறத பார்த்து வேணுனே கேவுக்கு வெளியில நின்று பேசுறான் ஆஹா கண்கொள்ளா காட்சி கண்கொள்ளா காட்சி மினுக்குது சொர்க்கம்னா இதல்லவா சொர்க்கம் அப்படின்னு வேணும்னே கண்ண மூடி நடிக்கிறான் உடனே பாம்பும் பாம்பு மாதிரி இப்போ புளியும் ஏமாந்து வெளியில வருது என்ன சொல்கிற சொர்க்கம் தெரியுதா அப்படின்னு புலி கேட்க ஆமா இந்த இடத்துல வந்து நில்லுங்க புலியாரே கண்ணை மூடி பாருங்க சொர்க்கம் தெரியுது அப்படின்னு நம்ம அண்ணாசி சொல்ல புளியும் ஏமாந்து கேவுக்கு வெளியில் வந்து நின்று கண்ணை முடி சொர்க்கமா எனக்கு தெரியலையே தெரியலையேன்னு சொல்லுது உடனே திருப்பியும் கயிறு எடுத்து நாலு காலையும் கட்டி புலியோட வாயையும் கட்டி இப்போது உயிருள்ள இந்த புளியை அன்னாசியை எடுத்துகிட்டு ஏங்கப்பான் இந்த வானத்துக்கே ராஜா அவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறான் இங்கே பாருங்க ஏங்கப்பான் நம்ம எல்லா கதைகளோடயும் ஹீரோ வானத்துக்கே ராஜா நீங்கள் சொன்ன மாதிரி உயிருள்ள தேனீக்கள் ஜாடி ஃபுல்லா இருக்குது உயிரோட பாம்பையும் கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி உயிருள்ள புலியையும் புளியையும் கொண்டு வந்துட்டேன் நீங்கள் சொன்ன சவாலில் நான் ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு கேட்குறான் நம்ம போனாலும் நம்ப முடியல யாருமே செய்ய முடியாதுன்னு நினச்சோம் ஒரு சின்ன எட்டுக்கால் பூச்சி என்ன சாதுரியமாக செஞ்சுட்டான் பாரு அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் சொல்கிறார் கண்டிப்பாக நீ இந்த சவாலில் ஜெயிச்சிட்ட நான் மனசார அதை ஒத்துக்கிறேன் நான் நீ சின்ன ஸ்பைடர்னு உனக்கு தப்பு கணக்கு போட்டுட்டேன் ஆனால் நீ உடல் வலிமையும் சரி நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறவன் எல்லாத்தையும் நீ நிரூபித்து காட்டிட்ட இதனால் உனமேட்டு இருக்கிற எல்லா கதைகளும் நம்ம ஆஃப்ரிக்காவில் சொல்கிற எல்லா கதைகளும் ஓம் பேரில் இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை நான் உனமேட்டு எல்லாத்துட்டையும் சொல்லிடுறேன் ஏங்கப்பான்னு எந்த கதையும் சொல்லாதீங்க அண்ணாசி எட்டுக்கால் பூச்சி அண்ணாசி பேர்லேயே எல்லா கதைகளையும் சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு மனசார ஒத்துக்கிட்டார் எப்படி நம்ம அண்ணாசி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவனோட சாதுரியம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கதைகளோட ஹீரோவாக ஆயிட்டான் ஆஃப்ரிக்காவில் இருக்க எல்லா கதைகளையும் முக்கிய ஹீரோவாக ஆன அண்ணாசியோடய கதை இது தான் இதுதான் இன்னையோட கதை நான் நாளைக்கு இன்னொரு கதையோட வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மீ Stay home, stay safe.